உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கள்ளாள் என்னும் சொல்லை நாம் காண்போம். இந்த பெரும்பாலும் வரிகளை பற்றி குறிப்பிடும்போது கலால் வரி என்ற ஒன்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கலால் வரி என்பது இந்தியா முழுவதும் பயன்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இதையெல்லாம் என்ன செய்தார்கள், இது மராட்டி மொழியிலிருந்து வந்த சொல் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது மராட்டியில் வழியில் வந்த சொல் அல்ல. இது எதற்கு விரிக்கப்பட்ட சொல் என்றால் கல்லுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வரி. கல்லிறக்குவதற்கு கல்லிறக்குவோருக்கு மீது வரிக்கப்பட்ட வரிக்கு கள்ளால் வரி. கள்ளால் என்பவன் கல்லை இறக்குபவன். பனைமரத்திலிருந்தோ தென்னை மரத்திலிருந்தோ கல்லை இறக்குவன் தான் கள்ளால். அந்த கள்ளால் மீது விரிக்கப்பட்ட வரிதான் கலால் வரி. எனவே கலால் என்ற சொல் மராட்டி மொழிக்கு எப்படி போனது என்று கேட்டால் கள்ளால் வரி என்பதே கலால் வரி என்று இந்தியா முழுவதும் முகமது காலத்திலும் ஆங்கிலேயர் காலத்திலும் எல்லா காலத்திலும் வழங்கும் ஒரு சொல்லாக இருந்தது. இந்த கல் என்பது ஒரு வெறி நீர், ஒரு மயக்கம் தருகின்ற நீர். இது பனைக்கள், தென்னங்கள், சப்பாத்திக்கள், அரிசிக்கள், ஈச்சங்கள், வேப்பங்கள், அத்திக்கள், அரசங்கள் என்று பல்வேறு வகை கல் வகைகள் இருந்தன. அதுவன்றி மேலாட்டு மது வகைகளும் இருந்தன. மேலாட்டு மது வகைகள் அல்லாமல் ஆரியர்கள் வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த சோமசுரா பானங்களும் இருந்தது. சோமபானம் என்பது சோம கொடி, அந்த கொடியிலிருந்து பெய்ந்த சாறு தான் சோமபானம். அந்த சுறாபானம் என்பது பார்லி அரிசியிலிருந்து எடுக்கப்பட்டது தான் சுறாபானம். இத்தனை பான வகைகள் மது வகைகளாக தமிழ்நாட்டிலே இருந்தன. அந்த மதுவால் மக்களுக்கு ஒரு வெறி உண்டாகும். அந்த வெறி போர்க்காலத்து போர் வீரர்களுக்கு தேவை என்பதனாலே அந்த மது உண்பதை அவ்வளவாக காலத்திலே அவர்கள் தடுக்கவில்லை. திருவள்ளுவர் போன்ற அறிஞர்கள்லாம் வந்த பிறகு மதுவால் ஏற்படுகின்ற தீமைகளெல்லாம் உணர்த்தி கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே திருக்குறளிலே திருவள்ளுவர் படைத்தார். அந்த கள் தொழிலே ஈடுபட்டவர்கள் இழிந்தவர்கள் அல்ல, அவர்களை ஈழவர்கள் என்றும் இழிந்தவர்கள் என்றும் காரணம் தெரியுமில்லை ஈடிகர் என்றும் இழுத்து பேசுவது தவறு. ஏனென்றால் அவர்கள் பனைத்தொழில் ஒன்று மட்டும் செய்தவர்கள் அல்ல. பனைமரத்தில் ஆண்டுக்கு ஒரு முறைதான் அந்த பதநீரோ பனம்பழமோ கிடைக்கும். அந்த பனை மரம் முழுதுமே மக்களுக்கு பயன்படுகிறது. கல்வி அறிவு பெறுவதற்கான பனை ஓலைகளை சீவி புத்தகத்திற்கான தாள்களை முதல் முறையிலே தமிழ் உலகத்திற்கும் தமிழருக்கும் தந்தவர்கள் அந்த பனை தொழிலாளர்கள். கல்வி பெருக்கத்திற்கு அடையாளமான பனை ஓலைகளை ஏராளமானவருக்கு பதப்படுத்தி கொடுத்த பெருமை அவர்களை சாரும். கல்வியை வளர்த்த அவர்களை, செல்வத்தை வளர்த்த அவர்களை நீங்கள் போய் இழிந்தவர்கள் என்று சொல்லி பனை தொழிலாளரும் ஈழவர் என்றும் இந்த நாடு பழித்தது மிக மிக வருந்தத்தக்கது. அந்த பனை தொழிலாளர்கள் அந்த பனை வெள்ளத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். தென்னை மரத்தில் இருந்தும் எடுப்பார்கள். அதன் பிறகு கரும்பில் இருந்த வெள்ளமும் வந்தது. இந்த பனை தொழிலில் உள்ள அந்த பனை வெள்ளமும் இந்த கரும்பில் இருந்த வெள்ளமும் பானைகளிலே போட்டுத்தான் விற்பனைக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் வெயிலிலும் மழையிலும் அது உருகி போயிடும். பானையில் வைத்துத்தான் விற்பனைக்கு அனுப்ப முடியும். குடம் குடமாகத்தான் அதை அனுப்பினார்கள். எனவே அந்த குடத்தில் இருந்த அந்த பனை வெள்ளத்தை மக்கள் குடம் என்றே, எனக்கு ரெண்டு குடம் வேண்டும் என்றால் ரெண்டு குடம் வெள்ளம் வேண்டும் என்று பொருள். அந்த குடம் என்று சொல்தால் வடைந்தமிழிலே கூடு என்று தெரிந்தது. வடைந்தமிழிலே கூடு என்றால் வெள்ளம். நலி கூட் தெளி தளி கூடு என்பார்கள். நலி கூடு என்றால் நல்ல வெள்ளம், அதாவது கரும்பில் இருந்து எடுத்த வெள்ளம். தளி கூடு தாளம் என்றால் பனை. எனவே தளி கூடு என்பது பனை வெள்ளம். இந்த இரண்டு வெள்ளங்களும் வணிகர்கள் உலகம் முழுவதும் பல நாடுகளிலே கொண்டு போய்விட்டார்கள். அந்த பனை வெள்ளம் ஏதேனும் மருந்து யாருக்காக தருவதென்றால் அது கசப்பாக இருந்தால் பனை வெள்ளத்தில் உள்ளே வைத்து மருத்துவர்கள் கொடுப்பார்கள். அதுக்காக பனை வெள்ளத்திற்கு உலகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த வெள்ளத் தொழில் செய்பவர்கள் வணிகர்களாகவும் மாறினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உழவர்கள். உண்மையிலேயே இந்த பனையேரிகளை நீங்கள் பனையேரிகள் என்று சொல்வது தவறு. அவர்களுக்கு உயர்விய பெயர் நாடன். நாடன், காடன், ஊரன் என்ற சொற்கள் சங்க இலக்கியங்களே உண்டு. காடன் என்பது காட்டு நிலத்திற்கு தலைவன். நாடன் என்பன் விளை நிலங்களுக்கு தலைவன்.
நாடன் என்பது எது என்றால் பெரும்பாலும் புன்சை நிலங்கள். புன்சை நிலங்களிலே பல ஊர்கள் இருக்கும். அதில் 10-15 ஊர்களுக்கு தலைவனாக இருப்பவன் நாடன். அதற்கும் பல சின்ன நாடுகளுக்கு பெரிய தலைமை கொண்டவன் நாட்டான். நாடன் நாட்டான் என்பவர்கள் உழவுத் தொழில் செய்தவர்கள் என்றும் அந்த உழவு செய்யும் ஊர்களுக்கு பல ஊர்களுக்கு தலைவர்களாக இருந்தார்கள் என்றும் தெரிகிறது. அந்த நாடன் நாட்டார்கள் வணிகம் செய்வர்களாக இருந்தார்கள். வணிகம் என்பது பண்ணையம். பண்ணையத்தில் வருகின்ற பொருள்களையெல்லாம் செய்விப்பவன் பண்ணியன். அந்த பண்ணியன் தான் வணிகன். அதுதான் இந்த வடமொழியில் அது பனி சென்று தெரிந்தது. குஜராத்திலே நான் சென்றிருந்த போது தோலாவீரா என்ற ஒரு அகழ்வாராய்ச்சியிடத்திற்கு, சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியிடத்துக்கு போயிருந்தேன். அங்குள்ள பெயர் பலகையை படித்து காட்டச் சொன்னார்கள். அந்த பெயர் பலகையிலே நாடன் பண்ணியன் நன்மன்னவன் என்று எழுதியிருந்தது. நாடன் என்றால் உள்ளூர்காரன், அதாவது பனைத்தொழிலும் மற்ற தொழிலும் செய்பவர்கள் நாட்டுத் தலைவனாக இருந்தவன் ஒரு உழவன் என்றுதான் பொருள். அவன் உள்ளூர்காரன் என்று பொருள்படுகிறது. பண்ணியன் என்றால் வணிகன், வணிகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள், உலகளாவிய வணிகம். நன்மன்னவன் உள்ளூர்காரனாகிய ஒரு வணிகன் அரசனானான் என்று பொருள் என்று நான் சொன்னேன். பரோடா பல்கலைக்கழகத்தில் இதை பற்றி நான் ஒரு சிறப்பு சொற்பொழிவும் செய்தேன். நாடன் பண்ணியன் நன்மன்னவன் என்ற சொல்லே இவர்கள் பனையேறுபவர்கள் பனையேறுபவர்களாக இல்லை, நாடாள்பவர்களாக இருந்தார்கள், வணிகர்களாக இருந்தார்கள், சிறந்த உடவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் நமக்கு இது காட்டுகிறது. இந்த பனை மரத்திலிருந்து பனாட்டு என்ற ஒரு இனிப்பை செய்வார்கள். அப்பொழுது ஈழத்தில் செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். பனைப்பொருள் அத்தனையும் எடுத்து மக்களுக்கு வழங்கிய வள்ளல்கள் அவர்கள். ஆதலாலே இந்த கல்லால் என்ற ஒரு சொல் நமக்கு பழம் தமிழகத்திலே இருந்த அந்த பனை தொழிலாளர்கள் வணிகர்களாகவும் அரசர்களாகவும் சிறந்த வேளாண்மை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் என்ற பெரிய வரலாற்று பின்னணியை நமக்கு காட்டுகிறது.